வெல்கம் டு சிம்பாஸ் கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மூணு தேங்காய்ச்சில நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். பொரிகடலை 3 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, பூண்டு 6 பல், இஞ்சி துண்டு சிறுவிழுது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அரைச்சிருக்கோம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேற ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வேற ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய் 1. கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்ப கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஒரு இப்போ இது எல்லாமே நம்ம சட்டியில ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சுவையான சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தேங்க்யூ.